அதுக்கு பேரு சமாதி என்றது. சம ஆதி, ஆதிக்கு சமமாக அறிவு நிற்கக்கூடிய, அறிவை உணரக்கூடிய மனநிலைக்கு சமாதின்னு பேர். செத்து போட்ட படத்தை போய் உட்கார வச்சுட்டு சமாதின்னு சொல்றதுன்றது நம்ம அறக்கப்பட்டது, அதெல்லாம் சமாதி. சமாதின்னா இறைவனே தான் அறிவாக இருக்கிறான், இல்லையேதான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எங்குமே அதனுடைய பரிணாமத்துல இப்படி இருக்கிறது என்று அந்த உண்மை நிலையை நினைந்து அதே விரிந்த மனப்பான்மையில மற்ற பொருள் அல்லது வாழ்க்கை இவைகளெல்லாம் நடத்தக்கூடிய தெளிவுல மனம் விரிந்த நிலையில தவறு செய்யாத ஒழுக்கமும் ஒரு பண்பாடும் தானே உண்டாகும். அதுதான் மனிதனுக்கு உரிய இயற்கையானது. இது அப்படி இருந்தும் கூட ஏன் தவறு செய்யறோம்னா, வந்த வழியிலே ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் பதிவுகள் தான். அதனால அந்த பதிவுகள் எல்லாம் போக்கிவிட்டால் என்ன ஆகும், இறைநிலையோடவே ஒன்றி நிற்க முடியும். ஒன்றி நிற்கிற போது என்ன, ஓ நானே 5வது வயதுல பள்ளிக்கு போனேன், அப்பா இட்டுட்டு போய் அங்க விட்டாருன்னு இப்ப நினைக்கிறேன். இப்ப அப்படி நினைக்கிற போதே அந்த காட்சி வரும். அந்த காட்சியில நான் போன உடனே ஆன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு வருது. இப்ப அந்த அந்த சத்தம் வருது, முதல்ல நான் கேட்ட சத்தம் அது இருப்பா இருக்குது, எங்க இருப்பா இருக்குது, இறை இருப்பா இருக்குது. அந்த இறை நிலையில நான் அங்க நோக்கும் போது அந்த சத்தம் வந்தா அது எங்க இருப்பா இருக்குது, இறை இருப்பா இருக்குது. அந்த இறை நிலையில நான் அங்க நோக்கும் போது அந்த சத்தம் வந்தா அது யாருடைய சத்தம், யோசித்து பாருங்க. இறைவனே தான் சொல்றேன், நாம் அவனாண்ட போட்டு வச்சோம், அவனே தான் கொடுக்குறோம். அப்போ நான் பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாம் பேசாத போதுனா நாம் ஒரு பொருளோட தொடர்பு கொண்டு உணர்ச்சி வயப்படாத நிலையா நிற்கிற போது அந்த அடிப்படையான ஒரு தத்துவ உண்மை அது எப்படி இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு வர்றதோ அது அவ்வளவும் புரியும். அப்போ இந்த 4வது நிலைக்கு போய் நிலைக்க நிலைக்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, படிச்சிருப்பீங்க நான் எழுதியிருக்க கவியை, அதாவது கடைசி தவத்தில் இறைவழியோடு இருந்து செய்கிறமே அந்த தவத்தில் துரியாதேதத்தில் இறைவழியோ இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அந்த நிறைநிலையே தான் தானாக அறிவாகி இருப்பதை உணர்தலாகும். நிறைநிலையே தானாக உணர்தலாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே உணர்தலாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போம் தன் முனைப்பு, இது என்னது அது ஒன்னுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள தன் முனைப்பு இருக்குது, கரைந்து போகும். இறை வந்து காட்சியாகும் என்பதை கொடுத்திருக்கேன். இப்ப அதையே தான் இந்த முதல் கவி எடுத்துக்கொள்ளுங்க, யாராவது கொஞ்சம் படி அகத்தவர்கள். அகத்தவர்கள் எல்லாரை நீரின் மீது உரைக்கிறேன்,
கவனிச்சு பாருங்க, அதே அதோட கூடவே நிற்போம். தெரிந்து கொள்ளணும் எண்ணி விட்டனோ, அந்த தெரிந்து கொள்ள வேணும் என்ற எண்ணத்துக்கெல்லாம் பதிலாக அப்படி அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக அப்படியே எனக்கு கிடைச்சது. அதாவது உதாரணமா, நீங்க சாதாரண எண்ணி விட்டனோ, அந்த தெரிந்து கொள்ள வேணும் என்ற எண்ணத்துக்கெல்லாம் பதிலாக அப்படி அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக அப்படியே எனக்கு கிடைச்சது. அதாவது உதாரணமா, நீங்க சாதாரணமா ஒரு சாவிய எங்க வச்சிட்டீங்க, தேடுறீங்க, கிடைக்கல, மறந்துட்டோம். ஆனா அப்படி தேடிய வேகம் இருக்குது பாருங்க, அது அங்க நிக்காது. நீங்க வேற எந்த வேலையெல்லாம் செய்துட்டே இருந்தாலும் சரி, அந்த வேகம் முடிகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதையாயிலும் ஒண்ணு எடுக்க போகும். அப்போ வந்து அந்த சாவிய அலமாரி மேல அந்த குழந்தை எடுக்க போகுதுன்னு வச்சுட்டேன். அந்த மாதிரி நாம் எதை தேடினாலும் அதுக்குதான் நான் சொல்றது பிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். மனிதன் தேடுதான், விரும்புகிறான், அது எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறது தான் அதே அவனுக்கு உதவுது என்ற போது. அதே போல அந்த இறைநிலையோடு நாம் இணைந்து விட்டால் நமக்கு என்னென்ன தெரியணும், என்ன முதல்ல நாம் தெரியணும், நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி இந்த இடத்துல இருக்கிறோம் என்ற போது இந்த கதை சின்ன கதையில் யாராயிலும் கேட்டா என் கதை என்னன்னுட்டு யாராயிலும் கேட்டா, அடே நீ இன்னாரு இன்னாரு மகன், இத்தனை தேதியில பிறந்த, அப்புறம் அப்படி போனே இப்படி வந்தேன்னு நம்ம கதையை சொல்லுவாங்க. இந்த கதையல்ல, அதோட முடிவில் நம்ம கதையல்ல, அதோட முடிவில் நம்ம கதை. அந்த வயிற்றுல இருந்ததே வினைகளுக்கு ஏற்றவாறு தான் அது வளருது. அந்த பெற்றோர்களுடைய வினை பயனுக்கு ஏற்றவாறு அது வளர்ச்சி பெறுது. அப்பா பெற்றோர்கள் மூலமாக வந்த வினையை எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களுக்கு பின்னால நோக்கி போங்க. அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்க பெற்றோர்கள். இப்படி பின்னோக்கி போனா எத்தனை கோடி தலைமுறைகள் வரையில தொடர்ந்து போய் முதல்ல முதல் ஒரு மனித உருவம் தோன்றியதே அங்க போய் தான் நிற்கும். இந்த உண்மையை சரியான விஞ்ஞான முறையில உணர்ந்தாலும் சரி, வேதாந்த முறையில உணர்ந்தாலும் சரி, அப்படி உணர்ந்து விட்டா ஒரே ஒரு மனித உருவம் தான் உலகிலே உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் தாயாகவோ தந்தையாகவோ இருப்பாங்க. அப்போ யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றாங்களே, என்ன இந்த யூனிவர்ஸ் முழுவதும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே சகோதரர்கள் தான் என்ற உணர்வு அதன் மூலமாக தான் உண்டாகும். அது வழியில வந்த வழியில அங்கங்க நின்னாங்க, தேங்கினாங்க, போராடினாங்க, அவங்க அவங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னும் ஜாதி எண்ணம் மொழி எண்ணம் பிரிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் பின்னால வந்ததே தவிர இந்த ஒருமைப்பாடு உணர்வு வரணும்னு சொன்னா அந்த உண்மையை உணரணும். அந்த உண்மையெல்லாம் எப்படி நடந்ததோ அந்த நடத்தையெல்லாம் அந்த, அதாவது காலமெல்லாம் சாதாரணமான மனநிலையில தான் இப்ப காலம், ஆனா அறிவு காலமெல்லாம் சாதாரணமான மனநிலையில தான் இப்ப காலம்,
ஆனா அறிவு நிலைக்கு போனா காலம் ஏது? அங்கே எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மனிதன் தோன்றினானோ அது அவன் எண்ணத்துக்கு வந்துடுது. அந்த மனிதன் எங்கிருந்து தோன்றினான் என்றதும் வந்துடுது. அப்படியே போய் அணு தோன்றியது எப்படி, அணு எங்கிருந்து பிறந்தது, இறை நிலையினுடைய பகுதிதான் அணு பின்னம். இறைவனே அதாவது சிவமாக அதிலிருந்து ஒரு பின்னப்பட்டது சக்தியாக, சிவம் சக்தி என்ற இரண்டாக உண்டாகி இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு கூட்டில விரிவலை என்ற காந்தம் உண்டாச்சு. அந்த காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் என்ற ஆறு நிகழ்ச்சிகளாக உண்டாயிற்று என்றத அங்கே போய் மனம் அங்கே நிலைச்சு போனா அதுலயே இருக்குது எல்லா சரித்திரமும். நீங்க தனியாக இல்லையே. எந்த இறைநிலையானது எல்லாமாகி இருக்கிறதோ இந்த உடலுமாகி உள்ளவுமாகி மனிதனுமாகி நானாகியே இருக்கிறான். ஆகையினால இந்த எல்லையெல்லாம் கடந்து போய் அவனோட சேர்ற போது நான் என்னென்ன நிகழ்ச்சிகளை தாண்டி வந்திருக்கிறேன்னா அவ்வளவு எடுத்துக்காட்டு. நம்ம பிறந்து இப்போ 80 வயசு ஆச்சுன்னு வச்சுங்க, அதுல 3 வயசு வரைக்கும் சரியா கவனம் வராது. அது அந்த மூளையினுடைய அமைப்பு கெட்டியாகிறது இல்லை. அதன் பிறகு அவ்வளவு காட்சிகளும் இப்போ ஒன்று 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 ஒன்றா நினைக்க முடியுது. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அங்கேயே இருக்குது. ஆனா அந்த பதிவுகளுக்குரிய பதிவுகளை செய்த மூளையும் புலனும் அது வேற போயிடுது. அதாவது பாடி பருவுடல் பிறகு அதுல இருந்த பதிவுகள் மாத்திரம் வந்ததே தவிர இத கருவிகள் போயிடுது. அந்த கருவியின் மூலமாக அதை உணர முடியாததுனால அது நினைவுக்கு வரல. ஆகவே இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாவற்றையுமே உணர வேணுமானால் மன அலை நீக்கி நிலையாக வந்து இறைவனோட கலக்கிற போது எல்லாமே வருது. அதுல நீங்க அங்க போன பிறகுதான் எல்லாம் வரும்னு நினைக்காதீங்க. சும்மா சாதாரணமா தவம் செய்துட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு நாளைக்கு அந்த நிலையே கிடைச்சிடும். ஒரு நிமிஷம் கிடைக்கும், ஒரு செகண்ட் கிடைக்கும். அப்படி கிடைச்சு போச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாக இந்த பிரபஞ்சத்துல உள்ள ரகசியங்கள் எல்லாம் நம்ம கருமையத்துக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்க நினைக்க 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 ஊற்று சுருக்கிற மாதிரியாக எல்லா காட்சிகளும் ஒன்றொன்றாக வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த காட்சிகளையே எண்ணி பார்க்கணுன்ற போது மற்ற செயல்கள்ல இருந்து கொஞ்சம் விடுவித்துக் கொள்ளணும். என்ன ஒரு பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்ற இந்த விஷயத்துல எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த காட்சியெல்லாம் நாம் செய்யணும், இந்த வேலையை பார்க்கணும்னு வர்றபோது அதை கொஞ்சம் ஒரு பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்ற இந்த விஷயத்துல எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த காட்சியெல்லாம் நாம் செய்யணும், இந்த வேலையை பார்க்கணும்னு வர்றபோது அதை கொஞ்சம் தேவைய வரைக்கும் வச்சுக்கணும் என்றா எப்பொழுதுமே மனிதன் இறைநிலையிலேயே இருக்கலாம். இருந்தால் அப்போ இறைவனே பேசுகிறான். அங்க இருந்து உண்டாகக்கூடிய காட்சியும் அங்க உண்டாகக்கூடிய விளக்கங்களும் யார் விளக்கம்? இறைவனே தான். இப்ப இறைவன் மனிதனுக்குள்ள எப்படி செயல்படுறான் என்றது ஒரு சந்தேகமா செயல்பட முடியுன்றது நான் சொல்றேன். இப்போ நீங்க உணவு சாப்பிட்றீங்க, உணவு என்ன ஆகுது? முதல்ல ஜூஸ் ரசம் பிரியுது, அந்த ரசத்திலிருந்து ஒரு பகுதி ரத்தமா மாறுது, ரத்தத்தில இருந்து ஒரு பகுதி சதையா மாறுது, சதை மாறின உடனே அதுல ஃபேட் எண்ணெய் பிரியுது, அது கொழுப்பா மாறுது, கொழுப்புல இருந்து கால்சியம் சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பு மாறுது,
எலும்பு உற்பத்தி ஆகிற போது அதுல உள்ள திரவியம் திரவம் உள்ள நின்று மூளையா மாறுது. மூளையில இருந்து எசன்ஸ் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு குழம்பாக வருது. அதுல இருந்துதான் இந்த உயிர் சக்தி பிரித்து எடுக்கப்பட்டு உயிராற்றல் இப்போ உடல்ல சுழன்று கொண்டிருக்கு. நாம போட்டது உள்ள சோறு அல்லது இட்லி சாம்பார் அது இதுன்னு வச்சுங்க, இதுக்கும் இந்த ஏழு தாதுக்களாக மாறினதுக்கும் எத்தனை வித்தியாசமும் இருக்கு. இவைகள்ல இங்க யாராயிலும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இதுல ஏதேனும் ஒரு செயலும் நீங்க செய்தீங்களா? இது உள்ள போட்டு விழுங்கந்து தவிர அதுக்கு மேல செய்தமா? அப்போ நீங்க ஏத்திஸ்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், கடவுளை நம்பாதவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இப்போ அது எந்த மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. அதுதான் இறை ஆற்றல். நமக்கு உள்ளும் புறமும் இருந்து கொண்டு ஒவ்வொருக்கும் மையத்திலேயும் இருந்து கொண்டு அதை சுற்றிலும் அழுத்தி கொண்டிருப்பது இறையாற்றல். ஒவ்வொரு பொருளிலும் மையத்தில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலாக இருந்து எல்லாவற்றையும் அழுத்தி பிடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பது இறையாற்றல். ஆகையினால அங்க எல்லாவற்றையும் சுருக்கி வச்சுக்குது. எப்படி சுருக்கி வச்சுக்குதுன்னு பாருங்க, ஒரு மரம், இந்த மரத்துல இருந்து ஒரு விதை, அந்த விதைய போட்டீங்கன்னா அதே போல இன்னொரு மரம் வருது. இந்த விதையில மரம் சுருங்கி இருந்ததா இல்லையா பாருங்க. அப்படியே கொஞ்சம் கூட அது வளர்ற போது அந்த அதனுடைய காலம், அதனுடைய அழகு, அதனுடைய ரசாயனம், சுவை அவ்வளவு அப்படியே வருது. அதான் பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னு கண்டுபிடிச்சேன். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இயக்கத்துல பேட்டர்ன் வடிவமும் சரி, பிரிசிஷன் உள்ள இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக், அப்புறம் ரெகுலாரிட்டி டைமிங். அந்த மரம் மாசி மாசத்துல தான் பிஞ்சு விட்டுது சொன்னா, இந்த அதுல இருந்து வந்த செடி மறுபடியும் மரம் ஆச்சுன்னா அதுவும் அதே காலத்துல தான் பிஞ்சு விடும். அது போல இந்த மரமே உருவத்தாலும் சரி, அந்த உருவத்துக்குள்ளாக உள்ள அமைந்திருக்கக்கூடிய அருபமான கேரக்டர் குணத்தாலையும் சரி, எப்படி சுருங்கி இருந்து அந்த விதையில இந்த விதை இருக்குது, விதை முழுக்க மரம் சுருங்கி இருக்குதுன்னு கூட எடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ மாங்கொட்டை எடுத்தீங்கன்னா கூட ரெண்டு பருப்பு இருக்கும், மத்தியில தான் விதை இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், மொத்தம் சேர்த்தா மாங்காயா அது மரமா வருதுன்னு இல்லை. இந்த முளை இருக்குதே அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ரெண்டு பருப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த பருப்பு இல்லைன்னா அந்த முளை பாதுகாக்க முடியாது, அதுக்காக வச்சது தான் அது. ஆனா மரமாகிறது அந்த முளைதான். அவ்வளவு சின்ன அளவு அதை பார்த்து உடச்சு கடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் மரம் தெரியாது, மாமரம் தெரியாது, வேங்க மரம் தெரியாது. ஆனா போட்டா அப்படியே விதை போட்டு தண்ணி ஊத்தினா அப்படியே வளரும். இப்ப சுருங்கியது விரியறது, விரிஞ்சது விதையில சுருங்குது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா அதான் வித்திலே இருந்து மரம், மரத்தில இருந்து வித்து. ஆனா அந்த வித்துக்கு வித்தாக உள்ளவன் வித்தகன் என்ற பெயர் வந்தது. அதாவது வித்தை தன்னகத்தே உடைய எல்லா வித்துக்களுக்கும் மூலமாக உள்ள ஒரு பெரும் ஆற்றலுக்கு வித்தகம், அது அகத்தே உடையது என்று வித்தகன் என்று இறைநிலைக்கு ஒரு பெயர். அந்த நிலையோட மனம் இப்ப தவறு செய்து வர்றீங்க, அதை அடையலன்னு வச்சுங்க, ஆனா எப்போ ஒரு சமயம் கொஞ்சம் அப்படி வருது மறுபடியும் போயிடுது. அந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு சில எண்ணங்கள்லாம் உண்டாகுதுன்னு தெரியும் உங்களுக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னமோ வழக்கமா வர்ற மாதிரி அந்த எண்ணம் இந்த எண்ணம் என்னுடைய ஆசையினாலேயோ தேவையினாலேயோ வருதுன்னு தான் நினைக்கிறீங்க. பல எண்ணங்கள்
இறைவனே தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அறிவில, அதாவது மனம் அடங்குற போது அது காட்டிடுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மனம் இயங்குற போது அது தெரியுது. அந்த மாதிரி தவம் செய்ய 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 இறை நிலையோடு ஒன்ற 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 நெருங்க 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 கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கீங்க. இங்க 40 சுழல்ல இருந்து அப்புறம் 8 சுழல்ல வரீங்க, 8 இருந்து 4 வரீங்க, 4 இருந்து 1 போறீங்க. அந்த அளவுக்கு வரும்போது நெருங்கி வந்துடும். இந்த நெருங்கி வர வர வழியிலேயே வரும்போதே பல மாற்றங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கப்ப பார்ப்பீங்க. என்ன நடக்கணுமோ அததான் நினைப்பீங்க, அதுக்கு மேலாக நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒத்து வர்றத பார்க்கலாம். எனவே இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டுவிட்டால் அந்த கலக்கக்கூடிய பயிற்சியாக உள்ள தவத்தை செய்து கொண்டே வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பயிற்சி மீறுகிறதோ அந்த பயிற்சி அளவுக்கு மன அலை குறைந்து